வணக்கம். தமிழ் தமிழ் இந்த பதிவில் நாம் காண இருப்பது யூஜிசி நேற்று எச்ஆர் நடந்து இருக்கிற சமீபத்தில் ஆகஸ்ட் 28ஆம் தேதி அதில் பேப்பர் 2 தமிழ் பாடத்திற்குரிய வினாக்களும் அதற்குரிய விடைகளும் காண இருக்கின்றப்ப இங்கே முழுமையாக பாருங்கள். அன்றைப்ப வாங்க இங்கே போகலாம். வினாப்ப 51ஆவது வினா, நம்முடைய தமிழ் பாடத்துக்குரிய வினா தொடக்கம், பருவங்களை நிரல்படுத்துக. அது சரியான விடை இந்த 4வது வினா, அதாவது நார் காலம், குளிர்காலம், முன்பனி, பின்பனி, கத்திராக விழவேணும். எனவே 4 சரியான விடை. அடுத்த வினா, பண்டைய நூல்களில் குறிப்பிடப்படும் என் பேராயத்தில் உறுப்பினர் அது கருமக்காரர், அதாவது விடை 2. அடுத்ததாக, பட்டியல் 1 2 நில அளவை, முகத்தல் அளவை, நிறுத்தல் அளவை, நிட்டல் அளவை, இது சரியான விடை என்னவென்று பார்த்தோம்னா இங்கே இருப்பார், அதாவது நில அளவை நிவர்த்தனம் அது 1, முகத்தல் அளவை பதற்று, அடுத்ததாக நிறுத்தல் அளவை மஞ்சாடி, நீட்டல் அளவை பட்டிகார். சரிங்களா, இப்ப விடை பார்த்தோம்னா 4 சரியான விடை. அடுத்த வினா, இப்ப திரைப்படங்கள் 7 வரிசையில் வரிசைப்படுத்துதல் சொல்லியிருக்காங்க, இது சரியான விடை பார்த்தோம்னா முதல்ல தியாக பூமி, அடுத்ததாக முள்ளும் மலரும், அசல் திரை, அடுத்ததாக விக்ரம். எனவே விடை 3 சரியான விடை. அடுத்ததாக, நாவி என்கிற மென்பொருள் எதற்கு பயன்படுகிறது, தந்தை பிழைகளை திருத்துவதற்கு பயன்படுகிறது. அடுத்ததாக மறுபடி பொறுத்துக, வாலி பயிரமுத்து அறிவுமதி கண்ணதாசன், இந்த வகை வாலி பாடியது நீலவான் ஓடையில், அடுத்ததாக வைரமுத்து அது எங்கே செல்லும் இந்த பாதை, அடுத்து அறிவுமதி அவர்கள் பாடியது கனவு காணும் வாழ்க்கையாகும், இறுதியாக கண்ணதாசன் பாடியது இயற்கை என்னும் இதயதனி. சரியான விடை 1. அடுத்ததாக, இந்திய அரசு அமைப்பு சட்டத்தின்படி இதழ்கள் பின்பற்ற வேண்டியவை சமுதாயம், அதாவது இது சரியான விடை பார்த்தோம்னா இன்னும் 3வது விடை இருப்பார், அதாவது சமுதாய ஒருங்கிணைப்பை பேண வேண்டும், நாட்டின் இறையாண்மையின் ஒருமைப்பாட்டை பேணி காக்க வேண்டும், நாட்டின் பாதுகாப்பிற்கு ஊறு விளைவிக்க கூடாது. அடுத்து, பாரதி என்னும் திரைப்படத்தை இயக்கியவர் ஞான ராஜசேகரன். அடுத்ததாக, பொருளாற்றுப்படை, இது சரியான விடை, சோழன் கரிகாலின் சிறப்பை கூறுவது, 248 அடிகளை உடையது, காவிரி ஆற்றின் பெருமையை விளக்குவது. சரியா. அடுத்ததாக, வடமலை நிகண்டு பாடியவர் ஈஸ்வர பாரதி. அடுத்ததாக, உஜிதமணி சுதாமணி நிகண்டு பாடியவர் சிதம்பர கவிராய. அடுத்ததாக, ஆசிரிய நிகழ்ந்து ஆண்டி புலவர், நாமதேவ நிகழ்ந்து சிவசுப்பிரமணிய கவிராய. சரிங்களா, விடை வந்து 2 நிற்பார். அடுத்ததாக, வாழ்க்கை அதுவாக கொண்ட முது பார்ப்பால் வீழ்க்கை பெரும் கருப்பூட்டு என்ற பாடல்களிகளை கொண்ட சந்தேக நிச்சயம் அகநானூறு, அதாவது விடை 3. அடுத்ததாக, குருமிப்பித்தன் குலோப்ஜான் காதல், அதாவது சரியான விடை 4. சரிங்களா, சூப்பர். ராஜகோபாலன் தவறையின் பிரேமை, அடுத்து பார்த்தீங்கன்னா வல்லதாசன் மன்மதன் இல்லை, அடுத்து கூ அழகில் தாமி குமாரபுரம் ஸ்டேஷன். சரிங்களா, விடை 4. அடுத்தது 66, முருகனின் வாகனங்கள் பார்த்தோம்னா யானையும் மயிலும் தான் வந்து பெரும்பான்மையான சரியான விடை, ஆனால் இங்கே ஏ எல்லாவற்றிலுமே இணைந்திருக்கின்றது. எனவே பார்த்தோம்னா ACD, அதாவது 2வது விடை சரியான விடை. ஆனால் கோவை முதலான பகுதியில் பார்த்தோம்னா முருகனுடைய வாகனம் குதிரை என்றும் கருதப்படுகின்றது. சரிங்களா, அதனால் இது சரியான விடை என்று நம்ம அடுத்து வரும்போது நம்ம பார்க்கணும்ப்பா. அடுத்ததாக, எப்போதும் சூத்திரங்கள் எனக்கு போதுமானவை அல்ல, சூத்திரங்களின் ஊடேயும் அப்பாலும் உண்மைகளை தேடி செல்வது என் இயல்பு என்று கூறியவர் கோவை ஞானி. அடுத்ததாக, தமிழ் நாவல்களை அவர் வெளிவந்த ஆதிகளின் அடிப்படையில் நிரல் படுத்துகிறார், முதலாவதாக கோபண்ட கிராமம், அடுத்தது பார்த்தோம்னா வானம் வகப்படும், அடுத்ததாக யாமன், அடுத்து எஸ்டென்ஷன் காஞ்சி பதியனும். அப்ப பாத்தீங்கன்னாக்கும் விடையானது இந்த 2வது விடை அமைகின்ற இருப்பார். சரிங்களா, அடுத்த வினாங்கப்பா, பாடல் அடிகளின் அடிப்படையில் 7 வரிசையில் சங்க இலக்கிய நூல்களை, அதாவது பாடல் அடிகளின் அடிப்படையில்
ஏறு வச்சு அப்போ குறைந்தடையிலேருந்து அதிகரித்து கொண்டு போவோம். அது பார்க்கும்பொழுது இதனுடைய சரியான விலை இதன் அதாவது முல்லைப்பாட்டு, குறிஞ்சிப்பாட்டு, அத்து பெருமாள் நாட்டுப்படை, அலைபடுக்கலாம் சரிங்களா. இது 103 அடிகள், இது 261 அடிகள், இது 500, இது 583 அடிகள் சரிங்களா. அடுத்ததுனா மறுபடியும் பொறுத்துக, இது எதில் இடம்பெறுகின்றது, அதாவது எந்தெந்த மொழி எந்தெந்த சொல்லி இடம்பெறுகிறது, 9வது வகுப்புடைய அப்படியே அந்த பகுதி அப்படியே கொடுக்கப்பட்டிருக்கிறது சரிங்களா. இது சரியான விடை பார்ப்போம். தோடா பொன். அடுத்ததாக திணிக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த கேணி என்பது. அடுத்ததாக பர்ஜி கண். அடுத்து குறுப்பு வந்து கண்ணு சரிங்களா. அடுத்த வினாவிப்பார் முதலாம் ராசராசனின் பட்டத்தரத்தின் பெயர் உலகமா தேவி. அடுத்ததாக கைலாசபதியின் நூல்கள் இது பார்த்தீங்கன்னாக்கோ இந்த 3 நூல்கள் பிஜிடி சரிங்களா. 3வது விடை சரியான விடை. அடுத்ததாக மறுபடியும் பொறுத்துக, இது பார்த்தோம்னா சரியான விடை அதாவது அடைச்சிட்டு வரி செலுத்தியதற்கான விநாயகநாமா லயங்களின் விவரம் குறித்த பகுதியது. அடுத்ததாக குடிவார கணக்கு, குடிமக்கள் மேல்வாரமாக கொடுக்க வேண்டிய தானிய கணக்கு, பைசாத்து செலுத்திய தொகை கொடுக்கப்படும் ஒப்புதல் ரசீது. 1வது விடை சரியான விடைப்பார். அடுத்ததாக சூத்திர அகராதி என்று வழங்கப்படும் நிகழ்வு, அது அகராதி நிகழ்வு. பல்லவ நாணயங்கள் குறித்து நூல் எழுதியவர்கள் கால வரிசையில் நிரல் படுத்துக, இது அப்படியே அந்த வரிசையை விடைப்பார் ஏபிசிடி சரிங்களா. அடுத்த வினா பட்டியல், இது பார்த்தீங்கன்னா 2 விடைகள் சரியான விடைகள் போன்று காணப்படுகின்றது. இப்போ பார்ப்போம், அதாவது தெளிவான ஒரு விடை வந்து இவருக்கு கிடைக்கப்பெறவில்லை சரிங்களா. அடுத்த வினா உதயதாரகை என்ற மாத இதழ் வெளியிடப்பட்ட இடம் யாழ்ப்பாணம். அடுத்ததாக மறுபடியும் பொறுத்துக்கப்பறம் இது சரியான விடை பார்த்தோம்னா அனுமன் திறன் பிணி விடு படலம். இது வந்து பிணி வீட்டு படலம் வரலாம், பிணி விடு படலம் என்று இருக்கின்றது. இலங்கை நகர அமைப்பு ஊர்த்தேடும் படலம். அடுத்த சுந்தரகாண்டத்தின் இதயம் கடல் தாவு படலம். அனுமன் ராவணை காணல் காட்சி படலம். எனவே 1வது விடை சரியான விடை. அடுத்ததாக கலிங்கத்து பரணியின் உறுப்புகளை ஏறுவரிசையில் நிரல்படுத்துகிறோம். மொத்தம் 14 உறுப்புகள் கலிங்கத்து பரணியின் உறுப்புகள் சரிங்களா. இதில் பார்த்தோம்னா சரியான விடை முதலாவதாக கோயில் பண்பு, காடு பாடியது, அடுத்ததாக கோவில் பாடியது, அடுத்து தேவியை பாடியது, அடுத்ததாக பேய்களை பாடியது, இறுதியாக களம் பாடியது. எனவே சரியான விடை இந்த 2வது விடை இப்போ சரிங்களா. அடுத்த வினா மனோர்மணியின் நாடகத்தில் பாக்க கொடுத்து இவங்க யார் யார் இது மட்டும் சரியானது என்று கேட்டு இருக்கின்றார்கள். இது சரியான விடை பார்த்தோம்னால் அதாவது குடிலன் ஈவகவதியின் அமைச்சன், முருகன் ஈவகவதியின் படை வீரன், பாலதேவன் குடிநலின் மகன். எனவே பிடி 2வது விடை சரியான விடை. அடுத்ததாக 81 தேவாரம் என்னும் பெயர் வந்து என்ற ஆராய்ச்சி கட்டுரையை எழுதியவர். இதற்கும் பார்த்தோம்னா சரியான விடை கிடைக்கவில்லை. ஏன்னா இதுவே 20 சரியான கிடைக்கின்றது. அன்பில் கிப்பேடுகளில் குறிப்பிடப்படும் நல்லடி என்பவனை பற்றி குறிப்பிடும் சங்க இலக்கியம், அது சரியான விடை 400. அடுத்ததாக இந்தியாவில் திரைப்பட தணிக்கை துறையின் கிளைகள் அமைந்துள்ள இடங்கள், மைசூர் தவிர மற்ற இடங்கள்ல இருக்கின்றார். ஆனா இங்க விடைகள் பார்த்தீங்கன்னா 3 மட்டும்தான் கொடுத்திருக்கின்றார்கள் சரிங்களா. அதாவது இப்ப இந்த விடைகள்ல வந்து நம்ம பார்த்தோம்னாக்கோ சென்னை, கொல்கத்தா, ஹைதராபாத், டிடிஜி இதுவும் வருகின்றது. ஆனா தில்லியிலும் இருக்கின்றது. அப்ப ஏபிஜி அப்ப எந்த விடை சரியான விடை என்பது கொஞ்சம் இதுவா இருக்கு. மொத்தத்துல மைசூர் தவிர மற்ற இடங்கள் இருக்கும் சரிங்களா. அடுத்ததாக மேலை நாட்டு பெண்ணிய திறனாய்வாளர்கள் அந்த வரிசை பார்த்தோம்னால் அப்படியே அந்த வரிசை இருப்பார். அதாவது யார் யார் அப்படின்னாக்கோ கேட் மில்லட்டு, அத்தை ஹெலன்சி, எலைன் ஸ்ட்ரோவால்டர். 4வது விடை சரியான விடை. அடுத்தது சல்மாவின் கவிதைகள், இது சரியான விடை. என் பூர்வீகம் இது, இன்னொரு முறை உன்னை பற்றி, 2வது ஜாமத்தில் கதை வரணும் கனவு கொடுக்கப்பட்டிருக்கின்றது. எனவே சரியான விடை 3வது விடை. அடுத்ததாக கொற்கையே கொல்கி எம்போரியம் என்று அழைத்த வெளிநாட்டு புவியியல் அறிஞர் வெரி பார்த்தீங்கன்னா கொல்கின் அவர் தெளிப்பார். இங்க கொல்கி என்று கொடுக்கப்பட்டிருக்கின்றது. அடுத்து மதுரை கண்டில் புகழ்ந்து பாடப்படும் அரசன் பாண்டியன் நெடுஞ்செழியன். அடுத்ததாக
நாமதேவன் நிகழ்ந்து அக்னே உயிர் பொருள் படலத்தை நிறைப்படுத்தி இருக்கின்ற முறை. அது பார்த்தீங்கன்னா முதலாவது தூள், அடுத்து நீர், அடுத்து தாவரம் என்று வகைப்படுத்துகின்றது. சரிங்களா, இதை பார்த்தோம்னா இங்க வந்து இரண்டு விடைகள் கொடுக்கப்பட்டிருக்கின்ற சரியான விடை போன்று அமைந்திருக்கின்றன. இப்ப முதல்ல வந்து பாத்தீங்கன்னா ஊர் தான் வரும், அடுத்து நீர் வரும், அடுத்து தாவரம் வரும். இங்க பி வச்சு ஆரம்பத்துல எந்த விடையும் இல்லை இல்லைங்களா. அடுத்ததாக பஞ்சவர்ணம் என்ற இயற்பெயர் கொண்ட கவிஞர் இளம்பிறை. அடுத்ததாக பட்டியல் யார் யார் எந்தெந்த மார்க்கத்தை சார்ந்தவர்கள், அது சுந்தரர், அது சக மார்க்கம். அடுத்ததாக திருஞான சம்பந்தர், சுத்திர மார்க்கம். அடுத்து மாணிக்க வாசகர், ஞான மார்க்கம். திருநாவுக்கரசர், தாச மார்க்கம். அப்ப உடைய பார்த்தீங்கன்னா இந்த ஒன்றாவது உண்டை இப்ப சரிங்களா. அடுத்ததாக முல்லை நிறத்துக்குரிய கருப்பொருள், முயல் மான் தான் கருப்பொருள் எப்படி. ஆனா முல்லை நிலம் என்பதுதான் பார்த்தவும் உண்டு இல்லைங்களா, ஆயர் ஆட்சியர் சொல்லி சொன்னோம். எனவே ஏசிபி உடை மூன்றாவது உடை சரியான உடை. அடுத்து கண்ணாடியில் கந்த பெருமானை கண்டவர், ராமலிங்க அடிகளார் எனப்படும் அல்லனார் சரிங்களா. அடுத்ததாக சிந்தாமணி முதல் பதிப்பு 1887 ஆம் ஆண்டு முடிவில் நிறைவேறியது. அப்போ உண்டான மகிழ்ச்சிக்கு இணையாக என் வாழ்க்கையில் இதுதாறு வேறொன்றை கண்டிலேன் என்று கூறியவர் உவே சாமிநாதர் ஐயர் சரிங்களா. அடுத்ததாக ரயத்துவாரி நிலவரி முறையில் நிலவரி விகிதங்கள் எத்தனை ஆண்டுகளுக்கு ஒரு முறை மாற்றப்பட்டன, 30 ஆண்டுகளுக்கு ஒரு முறை மாற்றப்பட்டன. அத்த தேவரடியார்கள் பாடிய அகமாக பாடல்களின் முக்குணங்கள் பார்த்தீங்கன்னா ராசேசம், அடுத்து தத்துவம், அடுத்ததாக தாவதம். எனவே பிபிடி மூன்றாவது விட இருப்பார். அடுத்ததாக புதமை சித்தர் என்பதில் புதமை என்பதன் பொருள் காதலி. நிறைவேற்றாசிரியர் தலை வர அமைவது, அது தூங்கிசை அகவல், அது மட்டும்தான் அதுல வரும் சரிங்களா. அடுத்த வினாப்பார் நாழல் பந்த தனி பழி என்னும் தமிழ் கல்வெட்டு உள்ள பகுதி குடுமியான் மலை இடை 2. அடுத்ததாக எஸ் ராமகிருஷ்ணனின் புதினங்கள், இந்த ரப்பர் தவிர மற்ற புதினங்கள் இருப்பார் சரிங்களா. பிசிடி எனவே 2வது உரை சரியான உரை. அடுத்ததாக இந்தியாவை ஆண்டு அயல் நாட்டினரை வேறு வகையில் படுத்துக பார்த்தோம்னா முதலாவதாக போர்ச்சுகீசியர், அதன் பிறகு டச்சுக்காரர், அதன் பிறகு டேனியர், டேனியர் பிறகு பிரெஞ்சுக்காரர், பிரெஞ்சுக்காரருக்கு அப்புறம் ஆங்கிலேயர் சரிங்களா. உடை 4வது உரை சரியான உரை. அப்படி மறுபடியும் பொறுத்துக்கள் இது யார் யார் ஆராய்ச்சியோரே திறனாய்வு என்று எழுதி இருக்கின்றார்கள் என்று நாம் புரிதல் வேண்டும். இப்ப முதலாவதாக பெருநர் ஆற்றுப்படை மோ அ துரை அரங்கனார், அடுத்து பெருமான் ஆற்றுப்படை அது அருள் அம்பலனார், அடுத்ததாக முல்லைப்பாட்டு மரமிடை அடிகள், குறிஞ்சிப்பாட்டு தமிழண்ணன். உடை 4வது உரை சரியான விடைப்போம் சரிங்களா. அடுத்த வினாப்பார் திருப்பாணாழ்வார் இயற்றி நூல் ஒன்றே ஒன்று, அமலநாதி பிரான் எனவே 1. பிற உபாத்தியாய எந்த மொழிக்கு பேராகராதி ஒன்றை தயாரித்தார், அது சரியான விடை தோடா மொழிக்கு தயாரித்தார். அத்தனை கலவில் கூற்று நிகழ்த்துவோர் பார்த்தீங்கன்னாப்போ 3 பேர் கூற்றுக்கும் உரியவர்கள், பார்ப்பான், ஆங்கன், செவிலி ஆகிய 3 பேர் மட்டும்தான். எனவே ஏசிஇ 3 சரியான விடை. அத்தனாக தோற்கருவிகள் ஆவண விடை பார்த்தோம்னா அதாவது தட்டை, பகலை, மத்தளி ஆகிய 3, அதாவது 2வது விடை சரியான விடை. அடுத்ததாக பாத்திரம் பெற்ற பைந்தது தாயவது, யாப்பரும் மாதவர் துறவர உணர்தொழுததும் எனும் அடிகள் இடம்பெற்ற காப்பியம் மணிமேகலை, 3வது விடை சரியான விடை. அடுத்ததாக விண்டோஸ் 1 என்ற பெயரில் முதல் இயங்குதளத்தை வெளியிட்டவர், பில் கேட்ஸ், 4 சரியான உதவி. அடுத்ததாக கம்ப ராமாயணத்தில் திருப்பு முனையை ஏற்படுத்திய கதாபாத்திரங்கள், கூலி, கைலேயி, சிற்ப நகை, அதை பார்த்தீங்கன்னா சரியான விடை ஏ. அடுத்ததாக டி இ 2வது விடை சரியான விடை. அடுத்ததாக பட்டியலிப்பார் யார் யார் எந்தெந்த நூல்கள் திறனாய் செய்து எழுதியிருக்கின்றார்கள் என்கின்ற வினா, இதற்கான விடை பாருங்கள். ஆச்சார் ஞான சம்பந்தன் தேசிய இலக்கியம், அதே போல் மீனாட்சி சுந்தரனா வள்ளுவர் கண்ட நாடும் காமமும், அடுத்ததாக மு வரதராஜன் தொங்கு தேர் வாழ்த்து, காப்பா அரவானும் கலிங்கத்து வரையும் ஒரு மதிப்பீடு. 3வது வினா விடை
சரியான விடை. அத்திராகம் அதே போன்று மீண்டும் பொறுத்து நிற்பார். இது சரியான விடை மார்க்லியம் ஜார்ஜ் லூகாஸ், பெண்ணியம் ஜூலியட் மிச்சல், பின் நவீனத்துவம் டெரிடா, உல பகுப்பாய்வு கார்ல் பிரிஸ்டர் கேங். சரிங்களா, உடை ஒன்றாவது உடை சரியான உடை. அடுத்ததாக பெண்ணிய இயக்கத்தில் மயில்கல்லாக அமைந்த தனகா பால் மாநாடு நடைபெற்ற இடம் நியூயார்க். அமெரிக்காவுடைய அந்த நீர்வீழ்ச்சி தனகா பால் அதன் அருகில் நடைபெற்றது. சோழ காலத்தில் இருந்த நிலைப்படைகள் இது பார்த்தீங்கன்னாக்கோ பழங்கைப்படை, இலங்கைப்படை, முள்ளுகை, மகாசேனை. ஆனால் பொதுவாக பார்த்தீங்கன்னாக்கோ வரலாற்று ஆசிரியர்கள் சோழ காலத்தில் இருந்தால் எல்லா வகையான அதாவது நாலு வகை படைகளும் இருந்தது என்று கூறுவாங்க. இன்னும் குறிப்பாக சொல்லப்படணும்னா கப்பற்படை அவனுடைய மிகப்பெரிய பலமான ஒரு படையாக இருந்தது, மிக சிறந்த படையாகவும் அது இருந்தது என்று கூறுவாங்க. ஆனால் இங்கே இருக்கின்ற எல்லாமே சரியான விடையாக அமைகின்றது. இருந்தாலும் பார்த்தீங்கன்னாக்கோ மேக்ஸிமம் எது பொருளானது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னாக்கோ இந்த விடை சரியான விடை. சரிங்களா, அடுத்தது லவங்கம் என்னும் தமிழ் சொல்லுக்கு இணையான கிரேக்க சொல் கருவா எனப்படும் கார்பியன் என்கின்ற விடை, அதாவது மூன்றாவது விடை. அடுத்ததாக தமிழ் நாடகங்களை கால அடிப்படையில் வரிசைப்படுத்துக. அது பார்த்தீங்கன்னாக்கோ முதல்ல கல்வர் கலைஞன், அடுத்ததாக தூக்கு மேடை, அடுத்ததாக லங்கேஸ்வரன், இறுதியாக பத்மினி. எனவே சிந்து ஏ நான்காவது விடை சரியான விடை. அடுத்ததாக ஒரு நடிகை நாடகம் பார்க்கிறாய் என்ற பொருளுக்கு நாடக நடிகையாக இடம்பெறும் கதையுமாக கல்யாணி, சரியான விடை இரண்டு. அடுத்ததாக ஆசிரியர் யுத்தவியல்வாதியாக கருதப்படுவவர்களும் ஒருவர். இங்க இதுவும் பார்த்தீங்கன்னாக்கா ஹைடெக்கா டாக்டர் ரெண்டு பேருமே பொருத்தமானதாக தெரிகின்றது. விடை சரியான விடை அறிய இழந்திருப்பார். மாணாக்கருக்கு உணர்வு பெருக வேண்டியது வெளிப்படக்கூடாது, உயிர்த்துணர வைத்தல் அவருக்கு இயல்பு என்று முதல் சூத்திர விளக்கத்திலேயே மாணாக்கரை நினைவுபடுத்திய குறை ஆசிரியர் சேனா பரைய. மாணாக்கராக உணர்ந்தனர், அவங்க உணர்த்துணர வைக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்கின்றார். அடுத்து தெய்வ சிலையார் இது சரியான விடை. இளம்பூர்ண சேனாவரையர் ஆகியோருக்கு பிற்பட்டவர் தம் உரையில் மற்ற உரையாசிரியர்களிலோ பிற கருத்துகளிலோ குறிப்பிடவில்லை. எனவே இரண்டாவது விடை சரியான விடை. அடுத்ததாக பலாமி இன்னும் பார்த்தீங்கன்னா இரண்டு விடையே சரியான விடை போன்று இருக்கும். மத்திய பிரதேசத்தில் வழங்கப்படும் நடு திராவிட மொழி பேரரசு சேதுமாதவ ராவ் என்பவர் இந்த மொழிக்கு இலக்கண நூல் ஒன்றை எழுதியிருந்தார். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னாக்கா பேராசிரியர் யமனோ மொழி குறித்து சிறந்த கட்டுரை ஒன்று 1960 தெரிவித்திருந்தார். இப்போ மூன்று கருத்துக்கள் இருக்கின்றன இப்போ, ஆனால் நமக்கு இந்த இரண்டு தான் கொடுத்திருக்கின்றார்கள் இல்லைங்களா. அப்போ இப்போ பார்த்தீங்கன்னாக்கா பேராசிரியர் ஜிடி இந்த விடையே சரியான விடையாக இருந்தது. அதே சமயத்தில் இங்கே பார்த்தீங்கன்னாக்கா ஏஎம்பியே சரியான விடை, மொத்தத்தில் இந்த சி தவிர பிற விடைகள் வரும். சரிங்களா, அடுத்ததாக பட்டியல் இது அதற்கு பிளவி இதற்கு பார்த்தோம்னா சரியான விடை இந்த முதல் விடை இருப்பார். அதாவது அதற்கு பிளவி அறிவான் அமைந்த சான்றோர். அடுத்து அதன் வினைப்படுதல் சாத்தனால் முடியும் சிற்காரியம், அதனின் கோடல் அது காணத்தால் கொண்ட அரிசி, அதனுடைய பெண்கள் எள்ளொடு விராய அரிசி. சரிங்களா, விடை ஒன்றாவது விடை சரியான விடை. அடுத்த மறுப்பாவின் வகைகளை நிரல்படுத்துக இருக்கும் பார்த்தீங்கன்னா சரியான விடை, அதாவது புறநிலை வாழ்த்து, அடுத்து கைக்கிளை, அதை வருத்ததாக செவி அறிவு, இறுதியாக வாய்முறை வாழ்த்து. சரிங்களா, சரியான விடை நான்காவது விடை. இப்போ அடுத்ததாக நாகமண்டலம் என்னும் நாடகத்தை தமிழில் மொழிபெயர்த்தவர் பாவண்ணன். சரிங்களா, அதாவது சரஸ்வதி ராமநாத் அவர்கள் மொழிபெயர்த்துமாறு கூறினார். அந்த தூண்டுதலின் பேரில் இந்த நூலை மொழிபெயர்த்ததாக கூறியிருக்கின்றார். ஓமே தோன்றும் நிலைக்கலன்கள் இந்த பொருள் தவிர மீதி மூன்று இருப்பார். நலன் சிறப்பு காதல் ஏசி டி நான்காவது விடை சரியான விடை. அடுத்ததுனா விஞ்ஞான சமுதாயம் பெற்ற நான்கு வகையான குணங்கள் அனைத்துமே, எனவே ஏபிசிடி இரண்டாவது விடை சரியான விடை. தொல்காப்பியர் சுற்றும் நான்கு வகை திணைப்பெயர்கள், முதல் பெண்மை திணைப்பெயர், ஆண்மை திணைப்பெயர், அடுத்ததாக பன்மை திணைப்பெயர், அடுத்து ஒருமை திணைப்பெயர். அப்படியே போகுங்க, இரண்டாவது விடை சரியான விடை. அடுத்ததாக உறவின் தொடர்ச்சிக்கு உள்ள குறியீடாக தோ பரமசிவன் சுற்றுகிறது உப்பு. அடுத்ததாக புறவை குத்து ஆளுவோர் குறித்த சிறப்பதிகாரத்தின் பதிவு இதிலும் பார்த்தோம்னா தெளிவான விடை அறிய இடவில்லை. ஏன்னா இரண்டு பேர் தான், இந்த இருவரேனும் மூவரேனும் நால்வரேனும் என்று கொடுக்கப்பட்டிருக்கின்றது.
சிலப்பதிகார புகார் காண்டத்தின் காதைகளை நிறைவுபடுத்துக. பாத்தீங்கன்னா முதல் அதாவது அரங்கேற்று காதை, அடுத்ததாக பாத்தீங்கன்னா கடலாடு காதை, அடுத்து காலநிலை, இறுதியாக வேணி காதை. ஒன்றாவது விடை சரியான விடை. அடுத்ததாக உண்மை போர் நிகழ்வுகள் எத்தனை வகைப்படும், 10 வகைப்படும். நான்காவது விடை. அதாவது எத்தனை துறைகள் அப்படின்னு பார்க்கக்கூடாது, மரத்த உரிமை, அறத்த உரிமை, கொற்ற உரிமைன்னு சொல்லிதான் வரும். அந்த மாதிரி அமைகின்ற போர் வகையும் மற்ற 10. கைப்பொருள் அற்றான் கற்பதி எவ்வகை என்று பாடியவர் என்று வினைவியவர் சுப்பிரமணியம் பாரதியார். கைப்பொருள் இல்லை என்றால் அவன் எவ்வாறு கல்வி கற்றுக்கொள்ள முடியும் என்று கேள்விப்பா. சரிங்களா, இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா தலைவன் பார்த்தையுடன் இருக்கின்ற அந்த நிகழ்வினை ஒரு பாடலாக, சங்க இலக்கிய பாடலாக காட்டி இருக்கின்றார்கள். அதற்கான சரியான விடை பாருங்க, வீங்கு நீர் பார்த்தையர் தேரு, அடுத்து அதன் கண் அவிழ்ந்த நீலப்பூ, பாமச்செவி நிகழும் பார்த்தை, நீலப்பூ சூழ்ந்த பண்பு, தலைவன் பங்குழி வந்து முல்லையை ஊடுதல், இது பார்த்தையுடன் இரவு துயிலுங்கள். இப்ப பாத்தீங்கன்னா சரியான விடை இப்ப 2000 விடைப்பா. சரிங்களா, அடுத்ததாக கால அடிப்படையில் மாத இதழ்களை நிரல்படுத்துக. இது முதலாவதாக கலைக்கதிர், அடுத்து பார்த்தீங்கன்னா தமிழர் நேசன், அடுத்ததாக தமிழ் செய்தி, இறுதியாக தென் தமிழ். சரிங்களா, எனவே சரியான விடை சிபிடிஏ. சரிங்களா, அடுத்த வினாங்கப்பா தோழர் கால வணிக குழுக்கள், இதுல பாத்தீங்கன்னாக்கா 3 விடைகள் சரியான விடை என்று கொடுத்திருக்கின்றார்கள். அதாவது இந்த தம்மத்துக்கு தவிர மீது 3 அமைந்திருப்பார். சரிங்களா, இப்ப ஏபிடி இந்த விடை சரியான விடை. அடுத்ததாக ராவண காவியம் பழமைக்கு பழமைக்கு பயணத்துக்கு புதுமைக்கு நுழைவு சீட்டு என்று கூறியவர் கலைஞர் மு. கருணாநிதி. 2வது விடைப்பார். அடுத்ததாக இப்ப 1836 தமிழ் மொழியில் இலக்கணம் என்ற நூலை எழுதிய வெளிநாட்டவர், இதற்கு ஜெரமா முனிவர் தான் பெரும்பாலான குழந்தை ஏற்றார் கவின் பெருவனப்பு என பாடியவர் நச்சீர தெருமுடியாற்று படையில் பாடியிருக்கின்றார். அடுத்ததாக தமிழ் இலக்கிய திறனாய்வு வரலாறு என்னும் நூலின் பொருளடக்கத்தில் க. பஞ்சாங்கம் திறனாய்வு முறைகளை நிரல்படுத்தி இருக்கின்ற முறை பார்த்தீங்கன்னா, முதல்ல மூலபாட திறனாய்வு, ஒரே மரபு திறனாய்வு, அழகில்வாத திறனாய்வு, இறுதியாக கல்வியாளர் திறனாய்வு. அதாவது இந்த 4வது விடைப்பா. சரிங்களா, அடுத்த என்னப்பா செயல் வழக்கில் மட்டுமே வழங்கும் உறுதியாக தொல்காப்பியர் குறிப்பிடுபவை. பார்த்தீங்கன்னா நில்லும் இன்னும் சொல்லுவாங்க, இங்கே மாற்று மாற்றி கொடுக்கக்கூடிய தெளிவான விடை அறியப்பெறவில்லை. அடுத்ததாக பட்டியல் 1 எந்தெந்த அணிகலன்கள், அதன்படி பார்க்கும்போது தலை அது பொறுப்பு 1, அடுத்ததாக கழுத்து திரைவடம் அது 2, தொடை குரங்கு பிரி 3, பாதம் பாடகம் அது 4. அதாவது பார்த்தீங்கன்னா சரியான விடை இந்த 2வது விடை. சரிங்களா, அடுத்த வினா சைவ சித்தாந்தம் கூறும் ஆன்மாவின் 3 அவஸ்தைகள், அது பார்த்தீங்கன்னா இந்த கர்மம் தவிர சகலம் சித்தம் கேவலம். சரிங்களா, எனவே ஏபிடி 4வது விடை சரியான விடை. அடுத்ததாக ஒரு பத்தி கொடுத்திருக்கின்றது 1 முதல் 95, அதன்படி பார்க்கும்போது 341வது வினாவுக்கான விடை கோவில் அமைத்தொழில். சரிங்களா, இப்ப பார்த்தோம்னா இளம்கோவில் கடம்பூர், கரக்கோவில் மேலை கடம்பூர், அடுத்து ஆலக்கோவில் திருவேற்காடு, நியாயக்கோவில் திருப்பாதிரி குடியூர், இது 4. எனவே சரியான விடை இந்த 4வது விடை. சரிங்களா, திரு டிவி சதாசிவ பண்டாரத்தார் கடக்கோயிலை இவ்வாறு குறைக்கிறார், சக்கரத்தோடு கூடிய தேர் வடிவானது என்று கூறுகின்றார். அதே போன்று அடுத்த பத்தி, அதே போன்று திருப்பனூர் கூறும் திரிகரன் என்ற வகையை சார்ந்த கோவில் இது சரியான விடை இளம் கோவில். 3வது விடை கோயில் என்பது அது பார்த்தீங்கன்னாக்கோ கொபுரி என்னும் மரத்தால் கட்டப்பட்டது. அப்புறம் அதை மறுத்து பேசுகின்றார்கள், அது அடுத்ததாக அமைகின்றது இல்லைங்களா. அடுத்து ஸ்ரீபோகம் ஸ்ரீ விசாலம் என்பவற்றுள் 1, இறுதியாக கருப்பரியலில் உள்ள கோவில் கொபுரி கோயில் என்று அப்பரும் சுந்தரனும் கூறுவார். எனவே இந்த 3வது விடை சரியான விடை. சரிங்களா, அதே மாதிரி அடுத்த வினா இந்த பத்திக்கான அடுத்த வினா பெருங்கோவில் அமைந்துள்ள ஊர்களை மேலே கொடுக்கப்பட்டுள்ள பகுதியின் அடிப்படையில்
பரிச்சயப்படுத்துக. பார்த்தோம்னா முதலாவதாக பெண்ணாடகம், அடுத்து குடவாயில், அடுத்ததாக வைகள், அது வந்து நன்னிலம், இறுதியாக சண்டலை செய்தி. சரியான உரை இந்த நான்காவது சரியான கொண்டிருப்பார். சரிங்களா, நீங்க ஒரு பாடல் கொடுத்து அதன் கீழ் வினா பேசும் விஷமிக நேரத்தை வினவிய இடம் எது? அது பேருந்து நிலையம். அடுத்ததாக கவிஞர் கைது போல் நின்ற இடம் எது? வீடு. மூன்றாவது உதவிப்பார். அடுத்ததாக மறுபடியும் அதே பாடல் தான், வினாமத்து வீடு பட்டியலிப்பார். இது எவ்வாறு பொருந்துகின்றது? அதை பார்த்தோம்னா சரியான விடை. இப்ப ஆமை பேருந்து, அடுத்ததாக வாசல் காத்திருப்பு, அடுத்து கேள்விகள் பயணிகள், அடுத்து மடி நெருப்பு. அப்படின்னா விடை வந்து நான்காவது விடை சரியான விடை. அடுத்ததாக கலைஞர் அலைந்த இடங்கள் எந்த இடங்கள்? பார்த்தீங்கன்னாக்கோ சாலை, வகுப்பறை, நூலகம். எனவே டிசிடி. சரிங்களா, கடைசி வினவிப்ப கவிதை இடம்பெற்றுள்ள சொற்களை வருகையின் அடிப்படையில் நிரல்படுத்துக. அது என்னென்ன இடம், எந்த சொல் முதல்ல இடம்பெற்றது என்று கேட்டிருக்கின்றார்கள். சரிங்களா, அதில் அதன்படி பார்க்கும்போது இந்த வினா, அதாவது முதல்ல வந்து மேகங்கள், அடுத்ததாக கடிகாரம், அடுத்து ஆமை, அடுத்ததாக நெருப்பு. சரிங்களா, அதாவது இரண்டாவது சரியான உடை. சரிங்களா, ஆக இதுவரைக்கும் யூபிசி நெட்டு கடந்த ஆகஸ்ட் 28ஆம் தேதி நடைபெற்ற அந்த தேர்வுடைய விடைத்தாளத்துடைய உடைகளை நாம் பார்த்தோம். சரிங்களா, பேப்பர் 2 தமிழ் பார்க்கக்கூடிய உடைகளை நாம் பார்த்தோம். தொடர்பான பதிவுகள் நம்முடைய வலைவழி பக்கத்தில் இருக்கின்றன. ஒரு தடவை நம்முடைய விடைகளின் உறுதிக்காக அவற்றை இணைக்கின்ற இணைத்து பதிவுங்கள். சரிங்கப்பா, மீண்டும் ஒரு புதிய பதிவை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.